ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இந்தியன் பாலிட்டியில் யூனியன் லெஜிஸ்லேச்சர் அந்த டாபிக் உள்ள இருக்கிற சப்டைட்டில் தான் பார்க்க போகிறோம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அமைச்சரவை குழு அல்லது அமைச்சரவை, பிரைம் மினிஸ்டர் வந்து பிரதம மந்திரி, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து இந்தியாவின் தலைமை சட்ட வல்லுநர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி 74 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்க அமைச்சர்கள் குழு இருக்க வேண்டும் சொல்லுது. அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்க வேண்டும். அதாவது குடியரசுத் தலைவர் வந்து பெயரளவு தலைவர்னு நமக்குலாம் தெரியும், சரி, நாமினல் ஹெட்டு, நாமினல்னா நாட் ரியல், உண்மையான அதிகாரம் வந்து நம்ம அமைச்சர்கள் கிட்ட தான் இருக்குது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ குடியரசுத் தலைவருக்கு எய்ட் அண்ட் அட்வைஸ் வழங்குறதுக்கு வந்து அமைச்சர்கள் குழு இருக்க வேண்டும் என்று விதி 74 கூறுகிறது. இது எக்ஸாம் நிறைய டைம் கேட்டுக்கிறாங்க. ஆனால் இந்த உதவி மற்றும் ஆலோசனை வந்து குடியரசுத் தலைவருக்கு வழங்குறாங்க பார்த்தியா, அதை குடியரசுத் தலைவர் கட்டாயம் ஏற்று செயல்பட வேண்டுமான்றதை பற்றி தெளிவாக இந்திய அரசியலமைச்சர் தான் சொல்லலை. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு பவர் அதிகமா இல்லை குடியரசுத் தலைவருக்கு பவர் அதிகமானு தெளிவான ஒரு விளக்கம் இல்லை. 1976 அந்த 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் உருவாகும் வரை குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம் அதிகம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் 1976 இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. என்ன கொண்டு வர்றாங்கன்னா, சப்டைட்டில் 74(1) வந்து திருத்துறாங்க. அந்த 74 வந்து சப்டைட்டில் 74(1) வந்து திருத்துறாங்க. திருத்தி என்ன சொல்கிறாங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்க பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவை இருக்க வேண்டும். பொதுவாக வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு ஹெட்டே வந்து பிரைம் மினிஸ்டர் தான். பிரைம் மினிஸ்டர் தான் வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து ஹெட்டு. பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவை இருக்க வேண்டும். மேலும் 1976 இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது ஸ்வரன் சிங் கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்த சட்டம் 1976 படி குடியரசுத் தலைவர் அமைச்சரவையின் ஆலோசனையை ஏற்று செயல்பட வேண்டும். அதாவது அமைச்சரவையின் ஆலோசனைக்கு கட்டுப்பட்டவர். இதிலிருந்து தெளிவாக விளக்கிறாங்க, அதாவது அமைச்சரவையின் ஆலோசனைக்கு கட்டுப்பட்டவர். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, குடியரசுத் தலைவர் வந்து பெயரளவுக்கு தான் தலைவர். இவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுக்கு கையெழுத்து போடுறது மட்டும் தான் குடியரசுத் தலைவரோட வேலை. அவருக்கு சில வீட்டோ பவர் இருக்குது, அதை வச்சு ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதுக்கும் இதில் வந்து விதிவிலக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, 1976 சட்டத்திருத்தம் தெளிவாக சொல்லிச்சு அமைச்சரவையின் ஆலோசனைக்கு கட்டுப்பட்டவர், கட்டாயம் கையெழுத்து போட்டுதாகணும், ஹோல்டு தான் பண்ண முடியாது, கட்டாயம் அவர் வந்து அமைச்சரவையின் ஆலோசனைக்கு கட்டுப்பட்டவர். மேலும் 1978 மொராஜி தேசாய் பிரதமராக இருந்தபோது கொண்டு வரப்பட்ட 44வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 1978 ஒரு மசோதாவை அல்லது ஆலோசனையை அமைச்சரவைக்கு மறுபரிசீலனைக்காக திருப்பி அனுப்பும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு வழங்கியது. அதாவது இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பிரதமரை தலைவராக கொண்ட அந்த அமைச்சரவை குழு வந்து ஒரு ஆலோசனை அல்லது ஒரு மசோதாவை அப்ரூவலுக்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாங்க. குடியரசுத் தலைவர் அதை படித்து பார்த்து அதை வந்து ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு மீண்டும் அமைச்சரவைக்கு திருப்பி அனுப்பலாம். இந்த 78வது சட்டத்திருத்தப்படி இந்த 44வது சட்டத்திருத்தம் 78 கொண்டு வரப்பட்டது. ஆனால் 1976 கொண்டு வரப்பட்ட 42வது சட்டத்திருத்தம் திருப்பி அனுப்பி அதிகாரமெல்லாம் கொடுக்கல. ஒன்ஸ் அனுப்பிட்டா அவர் கையெழுத்து போட்டி ஆகணும். மொராஜி தேசாய் தான் வந்து ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு குடியரசுத் தலைவருக்கு. குடியரசுத் தலைவர் வந்து அந்த மசோதாவை வந்து மறுபரிசீலனைக்காக வந்து அமைச்சரவைக்கு திருப்பி அனுப்பலாம். அவ்வாறு அனுப்பி நேர்ந்து அந்த அமைச்சரவை வந்து மறுபரிசீலனை செய்து ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம். அப்படி சேஞ்ச் பண்ணாமல் திரும்ப அனுப்ப நேரிட்டால் கட்டாயம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். இதுதான் சொல்கிறாங்க, அதை மறுபரிசீலனை செய்து திரும்ப அனுப்ப நேர்ந்தால் குடியரசுத் தலைவர் கட்டாயம் அதை ஏற்று செயல்பட வேண்டும். இதிலிருந்து தான் அதிகப்படியான கேள்வி வந்து எக்ஸாமில் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுனேங்கிறது இந்த ரெண்டு கேள்வி மட்டும் தான். அதாவது அமைச்சரவையின் ஆலோசனைக்கு கட்டுப்பட்டவர் என்று கூறும் சட்டத்திருத்தம் எதுன்னு கேட்குறாங்க. 42வது சட்டத்திருத்தம் 1976 ஒரு மசோதாவை மறுபரிசீலனைக்காக குடியரசுத் தலைவருக்கு திருப்பி அனுப்பும் அதிகாரம் வந்து 44வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 1978. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே ஆர்டிகல் 74 சப்டைட்டில் 2 சப்கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னா, இவ்வாறு அமைச்சர்களால் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்படும் ஆலோசனை பற்றி
எந்த நீதிமன்றத்திலும் விசாரணைக்கு உட்படுத்த முடியாது. இதுதான் ஹைலைட்டே. அதாவது வந்து இப்படி ஒரு மசோதாவை அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, இதை பற்றி பொதுமக்களோ இல்லை வேற யாரோவோ கோர்ட்டில் கேஸ் போட்டு என்ன மாதிரியான அட்வைஸ் வந்து குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கப்பட்டதுன்ட்டு எந்த கோர்ட்லேயும் விசாரணைக்கு உட்படுத்த முடியாது. இதுதான் அதனுடைய கிளியர் கட் ஐடியா. அதாவது இவ்வாறு அமைச்சர்களால் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்படும் ஆலோசனை பற்றி எந்த நீதிமன்றத்திலும் விசாரணைக்கு உட்படுத்த முடியாது. நெக்ஸ்ட்டு விதி 75. விதி 75 வந்து மந்திரிகளுக்கான மற்ற வகையங்கள், அதர் ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு மினிஸ்டர்ஸு. விதி 74 கிளியராக சொல்லிச்சு, பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை இருக்க வேண்டும் என்று. அதில் தான் வந்து இவெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த 75 என்ன சொல்லுதுன்னா, பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். தி பிரைம் மினிஸ்டர் ஷெல் பி அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட்டு. எல்லாம் நோட் பண்ணிங்க, பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். நடைமுறையில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, எம்பிக்களெல்லாம் அதாவது தனிப்பெரும் கட்சியோ அதாவது மெஜாரிட்டி கொண்ட 273 எம்பிக்கு அதிகமாக கொண்ட தனிப்பெரும் கட்சியோ, சப்போஸ் 273 எம்பி இல்லை, ஏன்னா ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த் வந்து 543 ப்ளஸ் 2 240-230 இருக்காங்கன்னா, இல்லை ஒரு கூட்டணி கட்சி கோலிஷன் கவர்மெண்ட்டு அவங்க கூட்டணி சேர்ந்து 273 எம்பிக்கு மேலே கையெழுத்து வாங்கி போயிட்டு அவங்களே ஒரு முடிவெடுப்பாங்க, பிரதமர் வந்து இவர் தான் பிரதமர்னு சொல்லிட்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் அதை படித்து பார்த்து ஓகே இதில் யார் அவங்க முன்மொழிந்துக்கிறாங்களோ அவர் வந்து பிரதமராக நியமிப்பார். எக்ஸாம்பிளே இதையும் அதிகப்படியே கேள்வி கேட்குறாங்க, பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரா அல்லது நியமிக்கப்படுகிறாரான்னு. பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மற்றும் பிரதமரின் ஆலோசனை பேரில் மற்ற மந்திரிகளை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து பிரதமருடைய அட்வைஸருடைய அடிப்படையில் வந்து மற்ற மினிஸ்டர்ஸை வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஆர்டிகல் 75(1)(a) அது என்ன சொல்லுதுன்னா, தி டோட்டல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் தி பிரைம் மினிஸ்டர் இன் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஷெல் நாட் எக்ஸீட் 15% ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் பீப்புள். இதை வந்து எதை சொல்லுதுன்னா, 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 இதை தான் சொல்லுது. அதாவது 2003 உருவாக்கப்பட்ட 91st அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி மக்களவையின் மொத்த அளவில் 15% மிகாமல் அமைச்சர்கள் அதாவது பிரதமர் உட்பட அமைச்சர்கள் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. அதாவது வந்து இதை எக்ஸாம்பிள் கிளியராக கேட்குறாங்க, அதாவது மக்களவை தெளிவு பண்ணிங்க, மாநிலங்களவை எம்பிக்கும் தான் வந்து மினிஸ்டராக இருக்கலாம், ஓகேங்களா. ஆனால் மக்களவையின் மொத்த பலத்தில் மக்களவையில் வந்து பிரசன்ட் ஸ்ட்ரென்த் வந்து 543 ப்ளஸ் 2 545 பேர், அதில் 15%னா 81 மினிஸ்டர்ஸ் இருக்கலாம், 81 மந்திரிகள் வந்து அலௌடு. ஸோ அதுக்கு மேலே போகக்கூடாது. இது சட்டமன்றத்துக்கும் பொருந்தும், மாநில சட்டமன்றத்துலேயும் மொத்த எம்எல்ஏக்களில் 235 பேர் இருக்கிறாங்கன்னா 234 ப்ளஸ் 1 அது வந்து 15% வந்து மினிஸ்டர்ஸ் இருக்கலாம். இதுதான் வந்து 91st அரசியமைப்பு சட்டத்திருத்தம் சொல்லுது. இது எக்ஸாம்பிள் கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்வியை, எந்த அரசியமைப்பு சட்டத்திருத்தம் வந்து அமைச்சரவையின் மொத்த பலம் 15% மிகாமல் இருக்க வேண்டும் என்று கூறுகிறதுன்னு. 91st அரசியமைப்பு சட்டத்திருத்தம் 2003. ஸோ இப்போ இந்த மினிஸ்டர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதில் வந்து சில இடத்துல கேபினட்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. பேப்பரில் படிக்கும்போது ஹிந்து பேப்பராக இருந்தாலும் சரி தினத்தந்தியாலும் சரி கேபினட்னு பயன்படுத்துவாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு பயன்படுத்துகிறாங்க, குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு பயன்படுத்துகிறாங்க. அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இந்த ஆர்டிக்கல் நம்ம டிஸ்கஸ் பண்ண பார்த்தீங்களா, இது 74, அதில் வந்து கேபினட் மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க, மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட் சார்ஜும் இருப்பாங்க, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டும் இருப்பாங்க. அதாவது தமிழில் வந்து கேபினட் அமைச்சர்கள், மத்திய அமைச்சர் தனி பொறுப்பு, மத்திய இணையமைச்சர் அந்த மாதிரி கேட்டகரி இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால், இன்றைக்கி வந்து நவ் ஆசான் 25/9/2018 படி, அதாவது கடைசியாக வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம்னா, 23/8/2018 படி பிரதமர் மோடி தான் பிரதமர், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் தான் வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து தலைவர், அது ஹெட்டு வந்து பிரதமர் தான் எப்பயுமே, அவர் தலைமையில் தான் வந்து எல்லா கூட்டமும் நடக்கணும், எல்லா முக்கிய முடிவுகளும் அவங்க தான் எடுப்பாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அதாவது அவருக்கு வந்து
பொதுமக்கள் குறைத்திருப்பு, ஓய்வூதியம், அணுசக்தி, விண்வெளி இந்த துறைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவருக்கிட்ட தான் இருக்கும். மற்ற மினிஸ்டர்ஸ் கிட்ட அலோகேட் பண்ணாத டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நரேந்திர மோடி அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். இது ஒன்று, அவர் தான் பிரதமர், இவர் தலைமையில் தான் வந்து இந்த COM கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து செயல்பட வேண்டும். அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டு யாருன்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது இடத்துல இருக்கிறவங்க வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸு. கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து ஒரு 26 பேர் இருக்கிறாங்க. இந்த 26 பேருக்கு வந்து முக்கியமான ஆட்கள், இவங்க தான் முக்கியமான கொள்கை முடிவுகளை எடுக்கிறவங்க. இந்த கேபினெட் தான், கேபினெட்டுக்கு தான் உண்மையான அதிகாரம் இருக்குது, ரியல் எக்ஸிக்யூட்டிவ். உண்மையான அதிகாரம் வந்து இந்த கேபினெட்டுக்கு தான் இருக்குது. ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும், ஒரு முக்கிய பதவிக்கு ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், இல்லை விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும், எதாக இருந்தாலையும் அரசின் கொள்கை முடிவுகளை வந்து இந்த கேபினெட் எடுக்கும். வாரத்துக்கு ஒரு முறை கூடி நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கிறது டிஸ்கஸ் பண்ணி அவங்க தான் கொள்கை முடிவு எடுக்கிறவங்களே இந்த கேபினெட் தான். அந்த கேபினெட்டில் வந்து 26 பேர் இருக்கிறாங்க. முக்கியமான ஆட்கள் இருப்பாங்க, ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர், சுஷ்மா சுவராஜ் வெளியுறவுத்துறை அமைச்சர், அருண்ஜேட்லி நிதியமைச்சர், பிரகாஷ் ஜவடேகர் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், ஸ்மிருதி இரானி டெக்ஸ்டைல்ஸ் மினிஸ்டர்ஸ், இவங்க எல்லாமே வந்து முக்கியமான போர்ட்ஃபோலியோ இவங்ககிட்ட இருக்கும். இந்த 26 பேர் தான் வந்து முக்கியமான முடிவில் இருக்கிறவங்க. அடுத்த கேட்டகரியில் மூணாவது கேட்டகரி இருக்கிறவங்க மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு, அதாவது இண்டிபெண்டன்ட் சார்ஜ். இதை வந்து மாநில மந்திரிகள்னு தமிழில் படிக்கலாம், ஆனால் பொதுவாக பயன்படுத்துகிற வார்த்தை வந்து மத்திய அமைச்சர் தனி பொறுப்பு, இண்டிபெண்டன்ட் சார்ஜ். இவங்களுக்கு வந்து கேபினெட் மந்திரினே போட்டுறாங்க. இதில் வந்து ஒரு 11 பேர் இருக்கிறாங்க. அடுத்துட்டு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு, இதை வந்து தமிழில் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா மத்திய இணையமைச்சர்னு பயன்படுத்துகிறாங்க. இந்த மத்திய இணையமைச்சராக வந்து 36 பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து அதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணனும் மத்திய இணையமைச்சராக இருக்கார். இந்த மத்திய இணையமைச்சர் வந்து பொதுவாக வந்து அரசியல் காரணங்களுக்காக தான் வந்து இந்த 36 பேரை போடுறாங்க. இவங்க எல்லாருமே இந்த 36 பேரும் இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டிங், இதில் ஹோம் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பார், இணையமைச்சராக இருப்பார். இல்லைனா இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ஸ் ஆச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இல்லைனா பிரதம மந்திரிக்கு வந்து சில இதில் வந்து சப்போர்ட்டிவாக இணையமைச்சர் இருப்பாங்க. ஸோ இதுதான் இதனுடைய மீனிங்கு. இது வந்து எக்ஸாமில் கேட்கறது கிடையாது, இந்த சில நேரத்தில் வந்து கேட்குறாங்க. எப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கேபினெட்டுன்ற ஒரு லைனே கிடையாது, கேபினெட்டுன்ற ஒரு லைனே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கிடையாது. ஆனால் 1978 ஆண்டு உருவாக்கப்பட்ட 44வது சட்டத்திருத்தம் மொராஜி திசை காக்கிறதுல என்ன சொன்னாங்கன்னா, நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலையை பிரகடனப்படுத்தும் போது, ஆர்டிகல் 352 பயன்படுத்தி தேசிய அவசர நிலையை பிரகடனப்படுத்தும் போது யூனியன் கேபினெட்டின் அட்வைஸை கேட்க வேண்டும். அதாவது யூனியன் கேபினெட், இந்த 26 பேர் இருக்காங்க பார்த்தியா, இவங்க 26 பேரும் முடிவெடுத்து கையெழுத்து போட்டு ரிட்டர்னில் கையெழுத்து போட்டுக்கணும். கையெழுத்து போட்டு கொண்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்தா மட்டும்தான் குடியரசுத் தலைவர் வந்து அந்த ஆர்டிக்கல் 352 பயன்படுத்தி நேஷனல் எமர்ஜென்சியை ப்ரொக்ளைம் பண்ணணும், ஓகேங்களா, ரிட்டர்னில் கொடுக்கணும். அதுதான் இதனுடைய மீனிங்கு. ஓகே, அதை ஃபர்தராக அந்த டாபிக் வரும்போது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, ஸோ பிரைம் மினிஸ்டர் என்னான்னு பார்த்துட்டோம். 1A பார்த்துட்டோம். அடுத்து 1B என்ன சொல்லுதுன்னா, 10வது அட்டவணையில் உள்ள கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி தகுதி நீக்கம், டிஸ்குவாலிஃபைடு செய்யப்பட்ட எந்த ஒரு அரசியல் கட்சியைச் சேர்ந்த லோக்சபா எம்பியோ அல்லது ராஜ்யசபா எம்பியோ மினிஸ்டராக அப்பாயிண்ட் செய்யும் தகுதியை சேர்த்து இழந்து விடுகிறார். ஆக்சுவலாக வந்து ஒரு மினிஸ்டர் இருக்கார், அவர் வந்து கட்சித்தாவல் தடை சட்டத்தில் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுறாங்க, ஆகிட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மந்திரி பதவியும் சேர்ந்து எக்ஸ்பயர் ஆயிரும். இதுவும் இதனுடைய மீனிங்கு. தமிழ்நாட்டில் கூட 18 எம்எல்ஏக்கள் வந்து தகுதி நீக்கம் செஞ்சுக்கிறாங்க. கட்சித்தாவல் தடை சட்டம், 1985 உருவாக்கப்பட்ட கட்சித்தாவல் தடை சட்டத்தை வந்து 10வது அட்டவணையில் வச்சுருக்கிறாங்க. அந்த தடை சட்டத்தில் 18 எம்எல்ஏக்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கிறாங்க. அவங்க எம்எல்ஏக்கள் மட்டும்தான், மினிஸ்டராக ஒருவேளை இருந்திருந்தால் அந்த பதவியும் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டுக்கும். ஓகே, அதாவது இது இந்த கேட்டகரி விட்ருங்க, எந்த ஒரு மினிஸ்டராகவும் இல்லாமையே கூட வந்து, எந்த ஒரு எம்பியாக இல்லாமையே கூட வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு தான் வந்து மினிஸ்டர் ஆகலாம். ஆனால் 6 மாதத்துக்குள்ளே ராஜ்யசபா எம்பியாவோ லோக்சபா எம்பியாவோ ஆயிடணும். அது தனி லிஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, ஆர்டிக்கல் விதி 75(2) என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர் விரும்பும் முறை அமைச்சர்களாக பதவி வகிக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து குடியரசுத் தலைவர் விரும்பும் முறை தான் பதவி வகிக்க முடியும். பிரதமர் உட்பட எல்லாருமே வந்து குடியரசுத் தலைவர் விரும்பும் முறை தான் அமைச்சர்களாக பதவி வகிக்க முடியும். அதுதான் ஆர்டிக்கல் 75(2). இந்த ஆர்டிகல் 75 இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரைம் மினிஸ்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது. முதலேருந்து பார்த்தோம்ல, பிரைம் மினிஸ்டர்னால் யார், அமைச்சர்கள்லாம் யார், இதெல்லாம் இதிலேருந்து லைன் பை லைனாக இந்த சப் கிளாஸ் எல்லாமே கேள்வி கேட்டாங்க. இது எடுத்துக்காட்டுக்கு
இதுக்கு முன்னே பார்த்தோம் இந்த 75ல் 1 பார்த்தோம் பத்தியா, 75 1, 75 1A, 75ல் 1B, 75ல் 1B, இந்த 75ல் 2, எல்லாமே சப் கிளாஸ் 2 எல்லாமே கேள்வி கேட்டாங்க. சப் கிளாஸ் 75ல் 3 என்ன சொல்லுதுன்னா, தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஷெல் பி கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி ஹவுஸ் ஆஃப் பீப்புள், அமைச்சர்கள் கூட்டாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். அதாவது கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி ஹவுஸ் ஆஃப் பீப்புள், மக்களவைக்கு தான் பொறுப்புடையவர்கள், மாநிலங்களவைக்கு பொறுப்புடையவர்கள் கிடையாது. சில நேரத்தில் எக்ஸாம்பிள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாங்க. இந்த எக்ஸாம் தமிழில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, அதுக்காக இங்கிலீஷில் ஒரு முறை அந்த லைன் எழுதிட்டேன். தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஷெல் பி கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள். ஹவுஸ் ஆஃப் பீப்புள், ராஜ்யசபாவோ லோக்சபாவோ பார்லிமெண்ட்டு, ராஜ்யசபான்னு கொடுக்குறாங்க, லோக்சபான்னு கொடுக்குறாங்க, பார்லிமெண்ட்டும் கொடுக்குறாங்க, குடியரசுத் தலைவர்னு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ பார்லிமெண்ட்டுன்ற ஆப்ஷன் எழுதிடக்கூடாது. இவங்க முழுக்க முழுக்க வந்து மக்களவைக்கு தான் பொறுப்புடையவர்கள். அந்த மந்திரி வந்து ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரியாக கொண்டாடலாம். இப்போ நம்ம அருண்ஜேட்லி வந்து மக்களவைக்கு போட்டிட்டாரு, 2014 மக்களவை தேர்தலில் எம்பியை தோத்துட்டாரு. உடனே வந்து எந்த அவர் எம்பியை தோத்துட்டாரு, இருந்த போதிலும் வந்து கேபினெட் ரேங்கில் வந்து அவரை வந்து நிதியமைச்சராக நரேந்திர மோடி அவர்கள் வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டாரு. அவர் வந்து 6 மாதத்தில் வந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 6 மாதத்தில் தேர்ந்தெடுத்துருந்தோம். அவர் வந்து ராஜ்யசபா எம்பி தான். அவர் வந்து ராஜ்யசபா எம்பியாக இருந்தாலும் மினிஸ்டராக இருக்கிறதுனால வந்து இந்த மக்களவைக்கு வந்து அவர் பொறுப்புடையவர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுக்கு வந்து அவர் பதில் சொல்லியே ஆகணும். அந்த மக்களவையில் ப்ரொசீடிங்ஸ் நடக்கும்போது அவர் மக்களவைக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களை கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து பதிலளிக்கக்கூடியவர் அவர். அதனால தான் வந்து அமைச்சர்கள் வந்து கூட்டாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள், தனித்தனியாகவும் பொறுப்புடையவர்கள் தான், தனித்தனியாக மற்றும் கூட்டாக பொறுப்புடையவர்கள் இவங்க வந்து. ஆனால் இவங்க வந்து மக்களவையில் நடக்கிற ப்ரொசீடிங்ஸில் கலந்துக்கலாம், ஆனால் ஓட்டு போடுற உரிமை வந்து அருண்ஜேட்லி கிடையாது. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வந்து அருண்ஜேட்லி ஓட்டு போட முடியாது, ஏன்னா அவர் ராஜ்யசபா எம்பி. நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும், மாநிலங்களவையில் கொண்டு வர முடியாது. மாநிலங்களவை வந்து கலைப்புக்கு உள்ளாகாது, அது வந்து மாநிலங்களவை நிரந்தரமானது. மக்களவை மட்டும்தான் கலைப்புக்கு உள்ளாகும், அங்கே மட்டும்தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வர முடியும். அடுத்துட்டு ஆர்டிகல் 75(4) சப் கிளாஸு, அமைச்சர்களாக பதவியேற்கும் முன் குடியரசுத் தலைவர் முன் பதவி பிரமாணமும் குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைப்பார். அதாவது இது வந்து 3வது அட்டவணையில் தெளிவாக சொல்லுங்கிறாங்க, அமைச்சர்களின் பதவி பிரமாணம் ஓத் அண்ட் அஃபிர்மேஷன், பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி, அதன்படி வந்து குடியரசுத் தலைவர் வந்து அமைச்சர்களுக்கு பதவிப்பார். ஆர்டிகல் 75(5) ஆர்டிகல் 75(5) என்ன சொல்லுதுன்னா, பதவி ஏற்ற நாளிலிருந்து தொடர்ந்து 6 மாதங்களுக்குள் லோக்சபா எம்பியாகவோ அல்லது ராஜ்யசபா எம்பியாகவோ இல்லையெனில் அமைச்சர் பதவி தானாக முடிந்துவிடும் சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து அருண்ஜேட்லி வந்து லோக்சபா எம்பியில் தோத்துட்டார், இருந்தாலையும் வந்து அடுத்த கூட்டத்தொடர் ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயும் வந்து அவர் வந்து 2014 ஃபஸ்ட்டு செஷன்லேயும் வந்து அவர் வந்து மினிஸ்டர் ஆகிட்டார், நிதியமைச்சராக மாற்றிட்டார். அப்போ வந்து அவர் எம்பி கிடையாது. அன்னைக்கு அவர் மந்திரியை பதவியேற்றாலையும் பதவியேற்ற நாளிலிருந்து தொடர்ந்து 6 மாதங்களுக்குள் லோக்சபா எம்பியாகவோ அல்லது ராஜ்யசபா எம்பியாகவோ தேர்ந்தெடுக்கப்படவில்லை எனில் அமைச்சர் பதவி தானாக முடிந்துவிடும். அவர் ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுக்கப்பட்டார் 6 மாதத்துக்குள்ளே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 75(6) ஆர்டிகல் 75(6) என்ன சொல்லுதுன்னா, அமைச்சர்களின் சம்பளம் மற்றும் படிகள் பாராளுமன்றம் அவ்வப்போது தீர்மானிப்பதற்கு ஏற்ப இருக்கும். அதாவது அமைச்சர்களின் சம்பளத்தை வந்து அப்பப்போ வந்து பார்லிமெண்ட் வந்து தீர்மானிக்கும். கேபினெட் ரேங்கில் இருக்கிற அமைச்சருக்கு பிரதமருக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க, கேபினெட் ரேங்கில் இருக்கிற மினிஸ்டர்ஸ்க்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டு அவங்களுக்கு இணை அமைச்சருக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா அதுவரை 2வது அட்டவணையில் குறிப்பிட்டபடி இருக்கும். அந்த 17 அட்டவணை தான் 2வது அட்டவணை வந்து சம்பளம் மற்றும் படிகள், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முதன்மை சட்ட அதிகாரி, இந்திய முதன்மை சட்ட அதிகாரி அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா. இந்த அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியாவை பற்றி விதி 76 தெளிவாக விளக்குகிறது. ஆர்டிகல் 76 எக்ஸாம்பிள் அதிகப்படியாக கேட்ட கேள்வி இது ஒன்று. தற்போதைய முதன்மை சட்ட அதிகாரி யாருன்னு பார்த்தா கே வேணுகோபால். கரண்ட் இவெண்ட்டில் வந்து 30 ஜூன் 2017 பிரணாப் முகர்ஜி தான் இவரை அப்பாயின்ட் பண்ணார். 15வது அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா, 15வது அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா யாருன்ட்டு கரண்ட் இவெண்ட்டில் கேள்வி கேட்டாங்க கே வேணுகோபால். முதல் அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா, முதல் இந்திய தலைமை சட்ட அதிகாரி யாருன்னு கேள்வி கேட்டிருக்காங்க, எம்சி செட்டில்வர்டு ஃபஸ்ட்டு அவர் தான். அவர் வந்து 28 ஜனவரி 1950
26 ஜனவரி குளிர்சானது 28 ஜனவரியில் தான் வந்து இந்த இது நடைமுறைக்கு வருது. எம்சி செட்டில்மெண்ட் அவர் வந்து இது பண்ணுறாரு. ஸோ விதி 76 சப் கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிப்பதற்கு தகுதியுடைய ஒரு நபரை இந்தியாவின் முதன்மை சட்ட அதிகாரியாக தி அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியா முதன்மை சட்ட அதிகாரியாக குடியரசுத் தலைவர் நியமிக்க வேண்டும். அதாவது வந்து அந்த சீஃப் லா ஆஃபீஸர் இருக்கா பார்த்தீங்களா, இதுக்கு இன்னொரு பேர் காமனாக நடைமுறையில் இருக்கிற பேர் வந்து சீஃப் லா ஆஃபீஸர், முதன்மை சட்ட அலுவலர், அல்லது சீஃப் லீகல் அட்வைசர், முதன்மை சட்ட ஆலோசகர். எப்படினாலும் பயன்படுத்துகிறாங்க வாழ்த்த. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு கேட்டுறாங்க, இந்திய முதன்மை சட்ட அதிகாரி. இதெல்லாம் எக்ஸாம்பிளாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் தான், நம்மளாக புதுசாக வார்த்தை எதுவும் கொடுக்கல. ஸோ ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அந்த குவாலிஃபிகேஷன் வந்து இவருக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விதி 76 சப் கிளாஸ் 2 படி சட்ட விவகாரங்களில் இந்திய அரசுக்கு அறிவுரை வழங்குவது, மேலும் குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்கும் அல்லது ஒப்படைக்கும் சட்டப்பணிகளை மேற்கொள்வது. கரண்ட்டாக இவர் என்ன வேலை பண்ணிக்கிறாருன்னா, அதாவது இந்திய அரசுக்கு எதிராக யாருன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இவர் தான் போய் விளக்கம் சொல்லுவார், இந்திய அரசு சார்பாக இவர் தான் வாதாடுவார். இவருக்கு கீழே வந்து சொலிசிட்டர் ஜெனரல் இருக்கிறாங்க, ப்ளஸ் வந்து 4 அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் இருக்கிறாங்க. அவங்க தான் முக்கியமாக வழக்கு குறிப்புகள் அவங்க தான் தயாரிப்பாங்க. ஆனால் இவர் தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி, ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இந்த இந்தியா. இந்தியாவின் மிக உயர்ந்த சட்ட அதிகாரி யாருன்னு பார்த்தோம்னா இந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியா தான். மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 76 சப் கிளாஸ் 3 என்ன சொல்லுதுன்னா, இந்திய எல்லைக்குட்பட்ட எந்த நீதிமன்றத்திலும் நேரில் ஆஜராகி வாதாடும் உரிமை உண்டு. இந்தியாவில் இருக்கிற எந்த கோர்ட்டாக இருந்தாலும் சரி, அது சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஹை கோர்ட்டாக இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிக் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை லோக்கல் செஷன்ஸ் கோர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த எந்த கோர்ட்லேயும் ஆஜராகி வாதாடுறதுக்கு வந்து இவருக்கு உரிமை உண்டு. இதில் வந்து இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்கில் வந்து எல்லா டாப்பிக்லையும் எல்லா ஈச் எவ்ரி லைன்லேயும் எல்லா லைன்லேயும் ஒரு ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த லைனுக்கு தான் கேள்வி கேட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை தெளிவாக பார்த்துக்கிறது நல்லது. விதி 76 சப் கிளாஸ் 4 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அட்டார்னி ஜெனரல் பதவியில் இருப்பார். குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அட்டார்னி ஜெனரல் வந்து பதவியில் இருப்பார். மினிஸ்டர்ஸும் அப்படி தான், பிரைம் மினிஸ்டரும் அப்படி தான், இந்த அட்டார்னி ஜெனரலும். பொதுவாக அட்டார்னி ஜெனரலை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்பாயின் பண்ணுவாங்க. இவருக்குன்னு வந்து 5 காலம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட கால அளவுகளாக இவருக்கெல்லாம் கிடையாது. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அந்த பதவியில் இருப்பார். பொதுவாக ரூலிங் பார்ட்டி யார் வராங்களோ அவங்களுக்கு யார் சாதகமாக செயல்படுறா லா ஆஃபீஸர் இருக்கிறாங்களோ அவங்கள தான் போடுவாங்க. இப்போ அடுத்த கட்சி மாறுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவர் ராஜினாமா பண்ணிடுவார், அவரே ராஜினாமா பண்ணிடுவார், வேறு யாரா போட்டுக்குன்னு. ஆனால் ஒரு 3 வருஷத்துக்கு இவர் அப்பாயின் பண்ணிக்கிறாங்க கே வேணுகோபால, அதுக்கு இடையிலே வந்து அவர் ராஜினாமா பண்ணிக்கலாம், இல்லை குடியரசுத் தலைவர் வந்து வேணான்னு சொல்லிக்கலாம், அது அரசாங்கம் விரும்புகிறத பொறுத்து. எக்ஸாம்பிள் கேட்ட கேள்வி என்னென்னா, குடியரசு இது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியா, இந்தியாவின் முதன்மை சட்ட அதிகாரியின் சம்பளத்தை நிர்மாணிப்பது யார், டிட்டர்மைன் பண்ணுறது யாருன்னு கேட்குறாங்க. இந்தியாவின் இந்த முதன்மை சட்ட அதிகாரி அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியாவுக்கு சம்பளத்தை தீர்மானிக்கிறது வந்து குடியரசுத் தலைவர் தான். இது எக்ஸாமில் கேட்ட கேள்வி, ஆர்டிக்கல்லையும் தெளிவாக இருக்குது. விதி 76 தெளிவாக சொல்லுது, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அட்டார்னி ஜெனரல் பதவியில் இருப்பார், மற்றும் குடியரசுத் தலைவர் நிர்ணயிக்கும் அதாவது டிட்டர்மைன் பண்ணும் சம்பள மற்றும் படிகளை பெறுவார். அதாவது இங்கிலீஷில் ரெமுனரேஷன், அதாவது அந்த சம்பளம் வந்து சேரி அலவன்ஸ் தான் சொல்கிறாங்க. ஒரு அப்பியரன்ஸ் கோர்ட்டில் போயிட்டு அப்பியர் ஆகிறாருன்னா அவருக்கு வந்து 20,000 ரூபா, இல்லை கவர்மெண்ட் ஒரு அட்வைஸ் கேட்குறாங்கனா அதுக்கு ஒரு 10,000 ரூபா அலவன்ஸு. டெல்லியை தவிர சுப்ரீம் கோர்ட்டு தவிர இந்தியாவில் வேறு எதனா கோர்ட்டில் போய் ஆஜராகிறாரா பர் கேஸுக்கு 40,000 ரூபா, அந்த மாதிரி வந்து குடியரசுத் தலைவர் தீர்மானிப்பார், நிர்ணயிப்பார். ஆனால் குடியரசுத் தலைவர் அவர் பாக்கிலிருந்து காசு எடுத்து கொடுக்குறதில்ல, பார்லமெண்ட் தான் காசு கொடுக்கும். இந்த இதில் தெளிவாக எக்ஸாம்பிள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா, நிர்ணயிக்கிறது யாருன்னு கேட்டால் இந்த குடியரசுத் தலைவர் தான், அவருடைய சம்பளத்தை நிர்ணயிக்கிறது வந்து குடியரசுத் தலைவர். ஸோ அது இதில் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண இந்த சீஃப் லா ஆஃபீஸர் இந்த அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியாவில் வந்து எல்லா கேள்வியும் கேட்டான். ஆர்டிகல் 76 கேட்டாங்க, இந்த ஆர்டிகல் 76 சப் கிளாஸ் 1 அந்த லைனையும் கேட்டாங்க, உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய தகுதி இருக்குன்னு, அறிவுரை வழங்குவது, குடியரசுத் தலைவர்களின் ஒப்படைக்கும் சட்டப்பணிகளை மேற்கொள்வது இதுவும் கேட்டாங்க. அதாவது உச்சநீதிமன்றமே வந்து சில நேரத்தில் வந்து இவருடைய அட்வைஸை கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. இந்திய எல்லைக்குட்பட்ட எந்த நீதிமன்றத்தையும் ஆஜராகலாம் கேட்டாங்க, எல்லாமே ஓகே. இது மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, இந்த சீஃப் லா ஆஃபீஸர் இருக்கா பார்த்தியா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவருக்கு வந்து ராஜ்யசபா லோக்சபாவில் வந்து
ப்ரொசீடிங்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அங்கே நடக்கிற விவாதத்தில் வந்து அவருக்கு பேசுகிறதுக்கு உரிமை உண்டு, ஆனால் ஓட்டு போடுறதுக்கு உரிமை இல்லை. அங்கே நடக்கிற கூட்டங்களில் வந்து கலந்துக்கிறதுக்கு உரிமை உண்டு, கேபினெட்டில் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு உரிமை உண்டான்னு தெளிவாக ஒரு ஐடியா இல்லை. ஆனால் பார்லிமெண்ட்டில் நடக்கிற ராஜ்யசபா லோக்சபா ப்ரொசீடிங்ஸில் வந்து இவர் கலந்துக்கணும், பேசலாம், உரைய டிஸ்கஸ் பண்ணலாம். இவர் மட்டும் இல்லை, கவுன்சில் ராஜ்யசபாவில் இருக்கிற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கிற பற்றிய மந்திரிகள் அவங்களும் கலந்துக்குன்னு இது பண்ணலாம். ஆர்டிகல் 788 அதே எக்ஸாம்பிள் கேள்வி இருக்கிறாங்க, அதாவது விதி 88 படி, அதாவது விதி 88 படி ரைட் டு ஸ்பீக் அண்ட் டேக் பார்ட் இன் தி ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் வித்தவுட் ஏ ரைட் டு ஓட்டு. ஸோ அவருக்கு வந்து இது மட்டும் இல்லாமல் அவர் ப்ரைவேட் ப்ராக்டிஸும் பண்ணலாம், அதாவது இந்திய அரசுக்கு எதிராக பேசாமல் வேறு எதனா வழக்கு வருதுன்னா, இந்திய அரசுக்கு எதிராக இல்லாமல் தனிப்பட்ட நபருக்குரிய வழக்கு எதனா வருதுன்னா அதில் இவர் வாதாடி இது பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டிகல் 143 வந்து இது வந்து உச்சநீதிமன்றம் ரிலேட்டட் இருந்தது, அந்த டாபிக் வரும்போது அதில் இவருடைய ரோல் என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இது மட்டும் இல்லாமல் கேபினெட்ன்ற ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, கேபினெட்டு, அதாவது கேபினெட்டில் வந்து வால்டர் போஜாட்டு அவர் என்ன சொல்கிறார்னா, ஒரு அரசியல் ஆலோசகர் அவர் வந்து வால்டர் போஜாட் என்ற அரசியல் வல்லுநர் என்ன சொல்கிறார்னா, இந்த கேபினெட்ன்றாங்க பார்த்தியா, கேபினெட் ரேங்க், அவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலை, கேபினெட்டு. அவர் வந்து இந்த செயலாட்சி குழு எக்ஸிக்யூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேட்டிவ்க்கும் ஒரு பக்கிள் ஒரு இணைப்பு ஏற்படுத்துகிறாருன்னு சொல்கிறாரு வால்டர் போஜாட் என்ற அரசியல் அறிஞர். பக்கிள்னால் ஒரு இணைப்பு மாதிரி இது பண்ணுறாங்க, அதாவது எக்ஸிக்யூட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான், அவங்க எக்ஸிக்யூட்டிவ் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். இந்த இடத்துல ரியல் எக்ஸிக்யூட்டிவ் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான், கேபினெட் ரேங்கில் இருக்கிறாங்க பார்த்தியா மந்திரிகள், அவங்க தான், அவங்க வந்து ஒரு இணைப்பு பலமாக இருக்காங்க அந்த சட்டமன்றத்துக்கும் இதுக்கும். ஓகே, இதை பற்றி டீப்பாக நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் ஆல்.